ஸோ வணக்கம் நண்பா, நேற்று ரிலீஸ் ஆன தளபதி 67 உடைய ப்ரோமோவை எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ மிகப்பெரிய ஒரு மாசா பெரிய கூஸ் பம்ப் தரக்கூடிய மாதிரி ஒரு ப்ரோமோ லோக்கி வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் அதில் இருக்கிற ஹிண்ட்டு எல்லாத்தையுமே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஹிண்ட் என்னென்னா, முதல் விஷயம், லோகேஷ் கனகராஜுடைய பெஸ்ட் படமான விக்ரமன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்துடைய ப்ரோமோவில் கூடி ஒரு என்ட்ரிலேயோ ஒரு வீட்டை தங்க காட்டுவாங்க, தனி வீடுன்னு. அதே மாதிரி தான் இந்த லியோ மூவிலேயும் ஒரு தனி வீடு காட்டுறாங்க. ஸோ விக்ரமில் கமல் வந்து எல்லாருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும், இங்கே தளபதி 67 வந்து விஜய் வந்து சாக்லேட் மேக் பண்ணுற மாதிரியும் ஒரு சிமிலாரிட்டி அங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கே கமலை தேடி நிறைய பேர் அவரோட வீட்டுக்கு வர மாதிரியும், அதே பக்கம் நம்மளோட தளபதி 67 விஜயை தேடி நிறைய பேர் காரில் வர மாதிரியும் ஒரு சீன் இருக்குது. இதை வச்சு நம்ம ரெண்டு படத்துக்கு இருக்க சிமிலாரிட்டியே சொல்ல முடியுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த படமும் எல்சிக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குதுன்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இதே ப்ரோமோவில் விக்ரமில் நடந்த சில பாஸ் விஷயங்களையும் சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து ஒரு ட்ரப்பில் மாற்றி சாவுற மாதிரி ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை யாரை குறிக்குதுன்னா, அப்படி விக்ரம் படத்தில் வர சந்தனம் கேரக்டரை தான் குறிக்குது. ஏன்னா அவரோட முதுகலையும் சேமாக அந்த மாதிரி ஒரு ஸ்னேக் சிம்பிளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் விட இந்த மூவி வந்து எல்சிக்குள்ளே வரும்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெரிய ஹிண்டாக இருக்கிறது கைதி படத்தில் வர ஒரு சின்ன கார்த்திக்குடைய டைலாக் தான். ஸோ அந்த டைலாக்ல என்ன கார்த்திக் சொல்கிறாருன்னா, நான் 3 வருஷம் பேக்கரியில் தான் வேலை செஞ்சேன்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டவுடனே நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா அங்கே சிமிலாரிட்டியாக தளபதி 67 விஜய் வந்து பேக்கரியில் இருந்து தான் சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை கார்த்திக்கும் விஜயும் ஒரு பார்ட்னராக இருந்திருக்கலான்னு ஒரு ஃபேன் தியரி தான் போகுது. ஸோ முழுசாக ப்ரூஃப் ஆகலை. ஏன்னா சில நேரத்தில் அவர் பிரிசன், அதாவது ஜெயிலில் இருந்துக்கிட்டு எப்படி வெளியே இருக்க பேக்கரியில் வேலை செய்ய முடியுங்கிறதும் ஒரு க்வெஸ்சனாக இங்கே அமைது. பட் இருந்தாலும் இது ஒரு தியரி தான். அதுக்கு மேலே இன்னொரு சின்ன ஒரு அப்டேட் வந்து, ஸோ ஃபேன்ஸ் இன்னொன்று வைக்கிறாங்க. ஸோ அதாவது கேங்ஸ் இது, அதாவது மாஃபியாக்குன்னு ஒரு சின்ன கோட் போட்ஸ் இருக்குமா, அதில் வந்து லியோங்கிறது வந்து லயன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லியோங்கிறது ஒரு லயனுங்கிற மீனிங் தான். ஆனால் இங்கே வந்து ரியல் பாஸ் வந்து விஜய்னு சொல்கிறாங்க. ஸ்கார்பியனுக்கு மட்டும்தான் உண்மையான பாஸ் யாருன்னு தெரியும். ஸோ இந்த ஸ்கார்பியனுங்கிறது ரோலெக்ஸ் கேரக்டர். ஸோ ரோலெக்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் யார் உண்மையான பாஸ்ன்னு. ஸோ இருந்தாலும் லோக்கியுடைய ஐடியா இந்த மாதிரி நமக்கும் தெரியாது. பிகாஸ் ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்க தளபதி ரத்த கலரியோடு இருக்கிற மாதிரி, ஆனால் அந்த போஸ்டருக்கும் இந்த வந்த ப்ரொமோவுக்கு தான் நமக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது ஒரு சாக்லேட் இதுன்னு. ஸோ பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் இனி என்ன நடக்குதுன்னு. ஸோ தளபதி கடைசியாக பிளடி ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுலேருந்து எல்லாமே ஆசம். ஸோ இந்த மூவி தமிழ்நாட்டில் எதிர்பாராத ஒரு பெரிய சாதனைகளை படைக்கணும்னு நான் நிச்சயம் நினைக்கிறேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோவை எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிளடி ஸ்வீட்.